உலக தமிழர்களுக்கு வணக்கம். கோட்டபாய ராஜபக்சவை வீட்டிற்கு அனுப்பிய மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வீட்டிற்கு அனுப்ப போகின்றார்களா? தன்னுடைய வெற்றிக்கு சாதகமாக ரணில் அவர்கள் நகர்த்திய காய்கள் எல்லாம் அவருடைய தோல்விக்கு காரணமாக அமைய போகின்றதா? பலருடைய கருத்து என்னவென்று சொன்னால், பொருளாதார பிரச்சனையிலிருந்து ரணில் அவர்கள் நாட்டை மீட்டெடுத்தார், அவரே மறுபடியும் இந்த நாட்டினை பொறுப்பெடுக்க வேண்டும், எடுத்தால் மட்டும்தான் இலங்கை வங்குரோத்து நிலையை இனிமேல் அடையாமல் பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதாக இருக்கின்றது. தேசியம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வை தரக்கூடிய ஒருவராக 13 தருகிறேன் என்று சொன்ன சஜித்தினுடைய வாக்கு தமிழ் மக்களுக்கு சாதகமான ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதனால் சஜித் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு என்பது சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளால் தீர்மானிக்கப்படுமா, அல்லது புதிய மாற்றம் வேண்டும், அதனால் அனுபவிக்கே மக்களுடைய பெரும்பான்மையான வாக்கு செல்ல போகிறதா? இவ்வாறு கேள்விகள் தான் எழுந்து கொண்டிருக்கும் நிலையில் கோட்டபாய ராஜபக்ச அவர்களை வீட்டிற்கு அனுப்பிய மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை வீட்டிற்கு அனுப்ப முடியவில்லை. ஏனென்று சொன்னால், பாராளுமன்றத்தை முற்றுகையிட்ட மக்கள் முழுமையாக பாராளுமன்றத்தை கைப்பற்றவில்லை. பங்களாதேஷில் அண்மையில் இடம்பெற்றது போல பாராளுமன்றத்தை மக்கள் கைப்பற்றவில்லை. அதனால் மாற்றத்தை விரும்பி தேர்தல் வரை மக்கள் காத்திருந்தார்கள். அதனால் தான் இப்பொழுது இருக்கும் நிலையில் அனுர அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது என்றும் கூறுகின்றார்கள். இந்த விடயம் சாத்தியமானதா, இது ஒரு மாயமான ஒரு விடயமா என்றும் கேள்விகள் தான் எழுகின்றது. ஏனென்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சாதாரணமான ஒருவர் இல்லை. அவருடைய ஒவ்வொரு நகர்த்தலும் தன்னுடைய வெற்றிக்கு சாதகமானதாகவே அமையும் என்றும் ரணில் தரப்பு ஆதரவாளர்கள் கூறுகின்றார்கள். இருப்பினும் மறுபக்கம் நாங்கள் பார்க்க போனால், தமிழ் பொது வேட்பாளரை இறக்கியது ரணிலுடைய சாணக்கியம் என்று சொல்கிறார்கள். சுமந்திரன் அவர்கள் ரணிலோடு தான் பயணித்துக் கொண்டிருந்தார். யாரும் எதிர்பாராத திருப்பமாகத்தான் தமிழரசு கட்சியின் முடிவு இருந்தது, சுமந்திரன் அவர்களின் அறிவிப்பு இருந்தது சஜித்துக்கு தமிழரசு கட்சியின் ஆதரவு என்று. ஆனால் அந்த கட்சியில் முழுமையாக யாரும் ஆதரிக்கவில்லை. அது எனவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. சுமந்திரன் அவர்கள் சஜித்திற்கு ஆதரவு தெரிவித்தது கூட ரணிலினுடைய காய் நகர்த்தல் என்று பலர் கூறுகின்றார்கள். நாங்கள் கூறவில்லை. இது ஒரு தேர்தல் வதந்தியாக கூட இருக்கலாம். தேர்தல் வதந்தி என்பவுடன் நினைவுக்கு வரும் ஒரு விடயம், கோடி கோடியாக பணத்தை கொடுக்கின்றார்கள், பெட்டிகளை மாற்றுகின்றார்கள், இறுதி நொடியில் என்ன நடக்கும் என்று தெரியாது, மக்கள் வாக்கினை அளித்தாலும் அந்த முடிவில் கூட மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்று வதந்திகள் பரவிக்கொண்டுதான் இருக்கின்றது. கிழக்கில் ஒருவருக்கு 10 ரணில் கொடுத்தார், 60 சாணக்கியனுக்கு கொடுத்தார், 10 சங்கு சின்னத்திற்கு கூட கொடுத்திருக்கின்றார் என்று வதந்திகள் பரவிக்கொண்டுதான் இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் ரணில் அவர்கள் தன்னுடைய வெற்றிக்காக நகர்த்திய ஒவ்வொரு காய்களும் இப்பொழுது அவருடைய வெற்றிக்கு சவாலாக அமைந்திருக்கிறது என்று கூறுகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், கோட்டபாய ராஜபக்ச அவர்களோடு சஜித் அவர்கள் போட்டியிடும் பொழுது பெரும்பான்மையாக தமிழ் மக்கள் சஜித்துக்கே வாக்களித்திருந்தார்கள். அன்று தமிழ் மக்கள் எடுத்த முடிவு சரிதான் என்று கோட்டபாய ராஜபக்ச அவர்களை வீட்டிற்கு மக்கள் அனுப்பிய போது தமிழ் தரப்பினர் பேசிக்கொண்டார்கள். ஏனென்று சொன்னால், அன்றே நாங்கள் தேர்தல் காலத்தில் முடிவெடுத்திருந்தோம், அதனால் தான் நாங்கள் சஜித்துக்கு ஆதரவு அளித்தோம், பெரும்பான்மையின மக்கள் நீங்கள் தான் கோட்டபாய ராஜபக்ச அவர்களை தெரிவு செய்தீர்கள், உங்களுடைய தெரிவு தவறாக இருந்தது என்று தமிழ் மக்கள் மார்தட்டி கொண்டார்கள். அந்த விடயம் ரணிலுக்கு தெரியும். அதனால் சஜித்தினுடைய வாக்கு வங்கியை உடைக்க வேண்டும். இப்பொழுதும் மக்கள் சஜித்திற்கு ஆதரவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தான் இதுவரை காலம் இல்லாமல் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கினார். இப்பொழுது சஜித்தினுடைய வாக்கினை உடைப்பதற்காக எடுத்த இந்த நகர்வு அனுரா அவர்களுக்கு பெரும்பான்மையின மக்களுடைய வாக்குகள் அதிகரிக்கும் பொழுதும், தமிழ் மக்களுடைய வாக்கினை உடைக்க வேண்டும் என்று எடுத்த இந்த நகர்வு அனுராவிற்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது என்றுதான் காணக்கூடியதாக இருக்கின்றது. பெரும்பான்மையின மக்கள் பலரும் அனுராவிற்கு கொடுக்கும் ஆதரவினை பார்க்கும் பொழுது இங்கே தமிழ் மக்களுடைய வாக்கு சஜித்துக்கும் இல்லாமல் ரணிலுக்கும் இல்லாமல் தமிழ் பொது வேட்பாளர் போகும் பொழுது ஆடுகளத்தில் இருந்து தாமாகவே பின்தள்ளப்படுகிறார்கள் சஜித்தும் ரணிலும் என்ற கணிப்பு இங்கே இருக்கின்றது. இது மட்டுமா ரணிலின் காய் நகர்த்தல்? சஜித்தினுடைய வாக்கினை உடைப்பதற்காகத்தான் தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு சஜித்திற்கு என்ற அறிவிப்பாக
கணிக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் சுமந்திரன் மீது தமிழ் மக்களுக்கு அதிருப்தி இருக்கின்றது. முன்னர் சுமந்திரனுக்கு இருந்த ஆதரவு இப்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் இல்லை. அப்படிப்பட்ட ஒருவர் சஜித்திற்கு ஆதரவை கொடுங்கள் என்று மக்களிடம் கேட்கும் பொழுது நிச்சயமாக மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்று நாடி பிடித்து பார்த்திருக்கின்றார் ரணில். இவ்வாறும் கணிக்கப்படுகின்றது. இவ்வாறு சஜித்தினுடைய வாக்குகளை உடைத்து தன்னுடைய வெற்றிக்கு சாதகமாக ரணில் நகர்த்திய காய் நகர்த்தல் எல்லாம் இப்பொழுது அனுபவிற்கு வெற்றி வாய்ப்பினை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இவை அனைத்தும் ஒருபுறம் இருக்க ரணிலோடு சேர்ந்திருப்பவர்கள் ஜார் மக்கள் பெரும்பாலும் ஆதரிப்பவர்களா என்று கேட்டால் இல்லை. அதனால் சுற்றி இருப்பவர்கள் மீதுள்ள அதிருப்தி காரணமாக கூட மக்கள் தங்களுடைய தெரிவை வேறொருவராக மாற்றுகின்றார்கள் என்றும் கூறுகின்றார்கள். அதே நிலைமைதான் சஜித்திற்கும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் சஜித்தின் அருகே இருப்பவர்கள் மீது இருக்கும் மக்களுடைய அதிருப்தி காரணமாக சஜித்திற்கு வாக்களிக்க விரும்பும் மக்கள் கூட தங்களுடைய வாக்குகளை வேறொருவருக்கு அளிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகின்றார்கள். அதனால் மக்களுடைய வாக்கு அனுரவிற்குத்தான் அதிகரிக்கப் போகின்றது என்பதுதான் இப்பொழுது அனுர முன்னிலையில் இருக்கின்றார் என்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் வருவதற்கு காரணமாக இருக்கிறதா என்ற கேள்விதான் எழுகின்றது. மக்களுடைய கருத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இன்னும் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு இருப்பது ஒரு நாள், தேர்தலுக்கு இருப்பது நான்கு நாள். மக்களுடைய தெரிவு என்னவாக இருக்கும் என்று இறுதி நொடிவரை காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. கோட்டபாய ராஜபக்ச அவர்களை வீட்டிற்கு அனுப்பியது போல பாராளுமன்றத்தில் இருப்பவர்களையும் மக்கள் வீட்டிற்கு அனுப்ப போகிறார்களா? ஏனென்று சொன்னால் அனுர அவர்களே மக்களுடைய தெரிவாக இருந்தால் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையான அமைச்சர்களையே நாங்கள் பதவியில் வைத்திருப்போம் என்ற ஒரு கொள்கை கூட அனுரவிடம் இருக்கின்றது. அதனால் தான் இந்த கேள்வி எழுகின்றது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதேவேளை தேர்தல் நெருங்குகின்றது. ஜாழ்மண்ணில் வீதிகளில் கூட மக்களுக்கு அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்னென்ன விடயங்களெல்லாம் வாக்களிக்க செல்லும் போது நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தகவல்களை அரசு தரப்பிலிருந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு ஆரோக்கியமான விடயமாக இருக்கின்றது. என்று சொன்னால் சமூக வலைத்தள பாவனையில் இல்லாத உறவுகள் இந்த விடயங்களை அறிந்து கொள்வதற்கு இவ்வாறான அறிவித்தல்கள் உதவியாக இருக்கும். அது தவிர அவசர கால நிலை ஏற்படலாம் என்று இராணுவத்தினர் குவிக்கப்படுகின்றார்கள், போலீசார் குவிக்கப்படுகின்றார்கள். தேர்தல் முடிந்தவுடன் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்படுமா என்ற கேள்விகள் எழுகின்றது. அதே போல அனைத்து விடயங்களும் கேள்விகளாகவே இருக்கின்றது. இந்த தேர்தல் களம் எவ்வாறான ஒரு நிலையில் இருக்கிறது என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக இவற்றுக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கருத்துக்களில் நீங்கள் பதிவு செய்யுங்கள். மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்.